இரண்டாவது மண்டலத்துக்கு போகலாம். சிறு நீரக மண்டலம், இரண்டாவது மண்டலம் சிறு நீரக மண்டலம். அப்ப சிறு நீரக மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஒரு காய் எந்த காய் என்று கேட்டால், அவர்தான் நமது வீட்டில் உள்ள கத்திரிக்காய். பாதி பேர்த்துக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி, பாதி பேர் சாம்பாரில் போட்டால் எடுத்து தனியாக வச்சுருவோம். இன்னும் ஒரு சில பேர் இந்த காசிக்கெல்லாம் போய் ஒரு குரூப் விட்டுட்டு வந்திருக்கோம் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு. அப்போது இன்னொரு வார்த்தை இங்கே வரும், நீங்கள் சிறுநீரக சார்ந்த பிரச்சனைக்கு கத்திரிக்காய் சாப்பிட சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரிந்த ஒரு உறவினர் சிறுநீரக செயலிழப்பு அடைந்து மருத்துவமனைக்கு போன உடனே முதல்ல எங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு எதை சொன்னாங்க தெரியுமா, கத்திரிக்காயை தான் சார் சொன்னாங்க. யாருக்காச்சும் இந்த அனுபவம் இருக்கா? அப்போது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிட்டால் சிறுநீரகம் நன்கு செயல்படும் என்று சொல்கிறீர்கள், எதை நம்புவது, யாரை நம்புவது? ஒன்றே ஒன்று சார், நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் செய்யுங்க சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவ்வளோதான் சார், அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ லிஸ்ட்டு போட்டு செய்யுங்க சார். ஏன்னா அவங்க எதுக்காக சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் செஞ்சால் அவங்க போலப்பல மண்ணலி போட்டு 10 மாடி கட்டடம் கட்ட முடியாது. அப்போது நீங்கள் சக்கரை வியாதியா, இனிப்பு நல்லா சாப்பிடணும். ஆனால் எந்த இனிப்பை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற அந்த மருத்துவ உணவருந்து கலையை கற்றுக் கொடுத்துருக்க வேண்டும். எதுவுமே தெரியாமல் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு நேராக போவான், ஸ்வீட் இருக்க இனிப்பு என்ன சொன்னீங்க, இனிப்பு சாப்பிட சொன்னீங்க, பார்த்தேன் நல்லா சாப்பிட்டேன், எதை ஸ்வீட்டாக சாப்பிட்டு போட்டு சர்க்கரை எப்படி கம்மியாகும், காயில் இருக்கக்கூடிய இனிப்பு, பழங்களில் இருக்கக்கூடிய இனிப்பு, இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு வகைகளை நன்றாக சாப்பிட வேண்டும். அந்த நன்றாக நான் எப்படி சாப்பிட வேண்டுங்கிற கலையை கற்றுக்கொண்டு சாப்பிட வேண்டும். அப்ப இந்த சிறுநீரக மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த கத்திரிக்காய் என்று சொல்கிறீர்கள். ஏ சார், எங்களுக்கு தெரிஞ்சு இந்த சுரக்காய் தான் சொல்லுவோம், சிறுநீரில் ஏதாச்சும் உப்பு ஆகி போச்சுன்னா நாங்கள் சுரக்காய் அடித்து குடிக்க சொல்கிறோமே, அப்போ இந்த சுரக்காய் இந்த சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளை போக்காதா என்று கேட்டால், சுரக்காயை விட அப்பனுக்கு அப்பந்தான் கத்திரிக்காய், சுரக்காயை விட அப்பனுக்கு அப்பந்தான் இந்த கத்திரிக்காய். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாடலாக, பித்தம் கன்றை கபம் தீர்த்து விடும், முத்தோசத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் இந்த கத்திரிக்காய். 3 தோஷங்களையும் குணப்படுத்தும், வாதப்பித்த கபத்தன்மையை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காய் இந்த கத்திரிக்காய். காலமேக புலவர் காலத்தில், கறிக்காய் பொறித்தால், கன்னிக்காய் தீத்தால், பறிக்காய் பச்சடி செய்தால், உருக்கமுள்ள அப்பக்காய் நெய்த்துவட்டல் ஆக்கினால் என்று பாடப்பட்டது. அப்ப கத்திரிக்காயை பொறுத்தளவுல எந்த கத்திரிக்காயை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும், எந்த கத்திரிக்காயில் பூச்சி இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காயில் புழு இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காய் வாடி வதங்கி போயிருக்கிறதோ, எந்த கத்திரிக்காயில் விதை இருக்கிறதோ, இந்த கத்திரிக்காயில் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, இதைத்தான் சாப்பிடணும். எந்த கத்திரிக்காயில் பூச்சி இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காயில் புழு இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காய் வாடி வதங்கி போய் இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காயில் விதைகள் இருக்கிறதோ, இந்த காய் தான் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்மளுக்கு என்ன செய்வா, சீடுலெஸ் காய்கறிகளை சாப்பிட ஆரம்பித்தால் உங்களுடைய குடும்பம் சீடுலெஸ் ஆகத்தான் மாறும். பார்த்துக்குங்க, இன்றைக்கு வரக்கூடிய எல்லா ஹைபிரிட் காய்கறிகளும் விதைகள் கிடையாது. ஒரு விதைங்கிற ஒரு இன உணர்வு அந்த இடத்துல இருந்தால் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். அப்போ விதையே இல்லாத காய்கறிகளை நீங்கள் வாங்கி வாங்கி பயன்படுத்துகிறீங்க, அப்போ அதை சாப்பிடும் பொழுது சீடுலெஸ் காய்கறியினால் நம்முடைய குடும்பமும் சீடுலெஸ்ஸாக மாறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த காயாக இருந்தாலும் விதை இருக்க வேண்டும்.
தக்காளி ஆப்பிள் தக்காளின்னு வாங்குறோம், உள்ள ஓட்டதா இருக்கும், விதை இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கங்க. கத்திரிக்காய் வாங்குறோம், உள்ள விதை இருக்காது, புழு இருக்காது, பூச்சி இருக்காது, ஓட்டதா இருக்கும், அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். அப்போ கத்திரிக்காயை தேர்ந்தெடுக்கும் பொழுது பூச்சி இருக்கணும், புழு இருக்கணும், வாடி வதங்கி போயிருக்கணும், அது எதுவுமே தெரியலையா? உள்ள வந்து விதை இருக்கணும், எதுவுமே தெரியல சார். எந்த காய் எடுக்கிற? வரியா, பச்சை கலர், புழு கலர், கோடு கோட்டை வரி கத்திரிக்காய் இருக்கும், அந்த கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அப்போ கத்திரிக்காய் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லியாச்சா? அப்போ உச்சந்தலையில் அதாவது சிறுநீரகம் சார்ந்த, சிறுநீரகம் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கு ஒரு உதவக்கூடிய சிறுநீரக நல மருத்துவர் யார் என்று கேட்டால் அவர்தான் கத்திரிக்காய்.